ஹலோ கைஸ், இங்கிலீஷ் மெடிசின்ஸ் தமிழில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த ஒரு வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிபி அப்படின்ற ஒரு டேப்லெட்டை பற்றி தான். டேப்லெட் ஆர் சிரப் ரெண்டு இதுலேயுமே வருது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஜிபி ஆர் ஜென்டல் இந்த மாதிரி நிறைய கம்பெனி வருது. ஜிபி, ஜென்டல், பேண்டி இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வருது. இது எல்லாமே ஒரே காம்பினேஷன் தான். ஆல்பெண்டாசோல் அப்படின்ற ஒரே காம்பினேஷனில் தான் இது எல்லாமே ஒர்க் பண்ணுது. இது எப்படி எப்படின்னா ஒர்க் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த ஒரு சிரப் வாங்குறவங்க, அதாவது டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் வாங்குறவங்க, மேக்ஸிமம் டாக்டரோட அட்வைஸ் படி வாங்குங்க. அப்படி ஃபிசிசியன் வாங்குறவங்க சில பேர் தப்பு பண்றீங்க, மேக்ஸிமம் பிசிசியன் டிஸ்கஸ் பண்ணியே வாங்கிக்கோங்க. அப்படி என்ன தப்பு பண்றாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன தப்புனா பண்றாங்க, இந்த ஒரு சிறப்பாக டேப்லெட் எடுத்துக்கிறப்ப இது எப்படி கரெக்டாக எடுத்துக்கலாம், இது கரெக்டாக ஒர்க் பண்ணுமா, இதோட இன்டர்னல் அதாவது அதோட மெக்கானிக்கல் ப்ராசஸ், இந்த ஒரு மருந்தோட மெக்கானிக்கல் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யோகேஷ் மேரி டெக், நான் யோகேஷ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ரெண்டு மாசமா வீடியோ போட முடியலுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் சொல்றேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு டேப்லெட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, பேராசைட் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவி எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கல அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு தமிழ் ரிவ்யூ சேனல் அது இல்லையாச்சும் போய் பார்த்துக்குங்க. அந்த ஒரு பேராசைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஏலியன் பேராசைட். அந்த ஒரு ஏலியன் பேராசைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள வந்து ஆக்குபை பண்ணி நம்மளை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நம்மளை அதோட கண்ட்ரோலுக்கு நம்மளை எடுத்துக்கும். ஸோ இதுதான் அந்த ஒரு பேராசைட்டோட வேலை. ஓகேவா? இப்போ இந்த ஒரு பேராசைட் அதாவது நம்ம குறத்தில் கிருமி பூச்சி, இது ஒரு வகையான பேராசைட் தான். இது நமக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், ஆனால் நம்மளை கண்ட்ரோல் பண்ணாமல் நம்ம பாடியோட இன்டெஸ்டைன்ஸ் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வயிற்று வலி வர்றது, அதுக்கப்புறம் மோஷனில் வாம்ஸ் வர்றது, இது எல்லாமே அதோட வேலை தான். இதை வந்து அழிக்கிற வேலை தான் இந்த ஒரு ஆல்பெண்டாசோல் பார்க்குது. ஆனால் இந்த ஒரு ஏலியன் பேராசைட்டை கூட நம்ம நம்பிடலாம். அது வந்து வந்துச்சுன்னா அது பாட்டு நம்ம உடம்புல தங்கிட்டு போயிடும், அப்படி இல்லாட்டி நம்மளே சாவடிச்சிரும். இது ரெண்டுமே ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். சாவடிச்சிருமா ஓகேவா அப்படின்னு கேட்காதீங்க, நான் அதில் ஃப்ளோவில் சொல்லிட்டேன். சரி, இப்போ டாபிக்ல வருவோம். இப்போ வந்து இந்த ஒரு ஆல்பெண்டாசோல் அப்படின்றது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேராசைட் இருக்குதுல்ல, ஃபர்ஸ்ட் இந்த பேராசைட் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம உடம்புக்குள்ளே பூந்து நம்ம அந்த கண்ட்ரோல்ஸ் இருக்கிறத எடுக்க வேண்டிய இன்டெஸ்டைன் எல்லாத்தையுமே கண்ட்ரோலுக்கு எடுத்துரும். எடுத்து நம்மளுக்கு அந்த வலி, பெயின் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன வேலை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து முட்டை போட்டு அதோட ஃபேமிலியை உருவாக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த ஒரு பேராசைட் அதாவது இந்த ஒரு கிருமி பூச்சி இருக்கிறதுல இதோட வேலை. சரி ஓகே, இந்த ஒரு ஜிபி என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த ஜிபி அப்படின்ற டேப்லெட் வந்து 400 mg வருது. சிரப் வந்து 100 ml வருது. இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 ml சிரப் வந்து மேக்ஸிமம் சின்ன குழந்தைங்க தான் கொடுப்பாங்க. சின்ன குழந்தைங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் இல்லாட்டி 15 இயர்ஸ் வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. 15 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் மேக்ஸிமம் டேப்லெட் எடுத்துக்குவாங்க. அதோட டோசேஜ் என்னென்ன விவரம் அப்படின்றத ஃபிசிசியன் இல்லாட்டி ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 1mg.com போனீங்கனாலே அதோட ஃபுல் யூசஸ், யார் யார் யூஸ் பண்ணலாம், என்னென்ன காமன் எஃபெக்ட், சைட் எஃபெக்ட்னு என்னென்ன வரும் அப்படின்றத சொல்லுவாங்க. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இதோட சைட் எஃபெக்டை கம்மியாக தான் இந்த ஒரு வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட வர்றவங்களை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். என்கிட்ட வர்ற கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து இந்த டேப்லெட் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அடுத்து ஒரு 2 வாரம் கழித்து வந்து, ப்ரோ எனக்கு இந்த மாதிரி திரும்ப வயிறு வலி வருது, வயிற்றில் வலி வருது, திரும்ப அந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குது, வாம்ஸ் வருது, எனக்கு இதை சமாளிக்க முடியல, வலி இன்னும் இருக்குது, அந்த ஒரு வாம்ஸ் போக மாட்டுது, கிருமி பூச்சி எனக்கு போக மாட்டுது அப்படின்றாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க. போனோடனே அந்த டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுக்குற மெடிசின்ஸை இவங்க கரெக்டாக போடுறாங்க. போட்டுட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் திரும்ப வாங்க அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி அனுப்புகிறாங்க. ஆனால் அதை இவங்க கண்டுக்காமல் அடுத்து ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் போகாமல் அப்படியே வீட்டில் இறந்துடுறாங்க. அடுத்து திரும்ப அந்த ப்ராப்ளம் வருது. இதோட காரணம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது குடும்பம் நடத்துதில்ல, அதாவது நம்ம உடம்புக்குள்ளே வந்து அது குடும்பம் நடத்துது. ஸோ இப்படி பண்ணுறதுனால அது வந்து முட்டை போட்டுருச்சு அப்படின்னா அடுத்த ஒரு 2 வீக்ஸ்லேயே அந்த ஒரு முட்டை பொறிக்க ஆரம்பிச்சு அடுத்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு டயத்தில் நீங்கள் திரும்ப டாக்டர்கிட்ட போகிறப்ப அவங்க திரும்ப ஒரு அதே டேப்லெட் தான் உங்களுக்கு எழுதி கொடுப்பாங்க. அந்த ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்குறப்ப நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு 2 வீக்ஸ்க்கு அது முட்டையில் இருக்கிறப்ப ஒரு கோழி முட்டை போட்டுருச்சுனாலே அதோட செல் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, நம்ம கையை வச்சு அழுத்தினாலே உடையாது. அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு எக் இருக்குதுல்ல, இந்த ஒரு எக்கில் அந்த ஒரு மருந்து வேலை செய்யாது, அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது வந்து இப்படி இருக்கிறதுனால மேக்ஸிமம் நீங்கள் அந்த முட்டை பொறிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஒரு மெடிசன் உங்களுக்கு வேலை செய்யும். அதாவது அந்த ஜிபி, ஜென்டல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த செல் முட்டை பொறிச்சதுக்கப்புறம் தான், அதோட பேபி வாம்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது வேலை செய்யும். ஸோ அது அந்த ஒரு கான்செப்ட் படி நீங்கள் இதை 2 வீக்ஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இது வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேக்ஸிமம் எனக்கு வர்றவங்க என்கிட்ட மெடிசின் கேட்டு வர்றவங்க மேக்ஸிமம் வெளியே வேலை பார்க்குறவங்க தான், அதாவது வெளியூர்லேருந்து இங்கே வேலை தேடி வந்தவங்க தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மேக்ஸிமம் ஹோட்டல் சாப்பாடு எடுத்துக்குவாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெஸ் சாப்பாடு அவங்க ஒர்க்கிங் ஸ்பாட்டில் கொடுப்பாங்கல்ல, அந்த ஒரு சாப்பாடு தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால இவங்களுக்கு வந்து சீ ஃபுட் இந்த மாதிரி உள்ளதுன்னா அதிகமாக எடுத்துக்குவாங்க போல். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால மேக்ஸிமம் இந்த ஒரு கிருமி பூச்சி அவங்களுக்கு சீக்கிரத்தில் வந்துடுது, வந்தாலும் அவங்களுக்கு சீக்கிரம் போக மாட்டுது அப்படின்றது தான் இது. சில பேருக்கு இது ஒத்துக்காதவங்களுக்கு சொல்கிறேன், மேக்ஸிமம் ஹோட்டல் சாப்பாடு அப்புறம் சீ ஃபுட் இதெல்லாத்தையும் மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. ஒரு நாள்
நாள் தானே ரெண்டு நாள் தானே அப்படின்னு மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு இந்த ஒரு மெடிசன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டாக்டரோட ப்ரிஸ்கிரைப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது சில பேர் தப்பாக யூஸ் பண்ணுறவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் ஜிபி டேப்லெட் எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் எடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு டேப்லெட்டை அடுத்த நாள் எடுத்தாலுமே அது உங்களுக்கு யூஸ் கிடையாது. ஃபஸ்ட்டே நீங்கள் நைட் எடுக்கும்போதே அந்த கிருமியில் வந்து 90% கிருமியை வந்து அழிச்சிரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நைட் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 weeks அப்புறம் 100 நைட் எடுங்க, அடுத்த ஒரு 2 weeks அப்புறம் 100 நைட் எடுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் 3 weeks மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றா, அதாவது ஒரு 2 weeks ஒரு தடவை, 2 weeks ஒரு தடவை, 2 weeks ஒரு தடவை, அதாவது 1.5 மாதம் வருமா. ஸோ அந்த ஒரு 1.5 மாதத்துக்கு நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கங்க. அப்படி எடுத்துக்கிட்டால் தான் இந்த ஒரு கிருமி பூச்சும் அழியும், அது முட்டை பொறிக்கிற அந்த ஒரு பேபியும் அழியும், அது அடுத்த அடுத்த டைம் உங்களுக்கு அது ஃபார்மேஷன் ஆகாது. மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஹோட்டல் சாப்பாடு அப்புறம் இந்த சீ ஃபுட் இதெல்லாம் எடுக்கிறத மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. க்ளீனான வாட்டர் குடிங்க, வாட்டரில் இருந்து மேக்ஸிமம் இந்த ஒரு கிருமி பூச்சி வருது. நேச்சுரலான வேலை இதை எப்படி குவிட் பண்ணுறது, இந்த ஒரு பேரசைட் கிருமி பூச்சை எப்படி அழிக்கிறது அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் எடுக்கிறத வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. அதாவது பீட்ரூட் இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு. பீட்ரூட், கேரட், அதுக்கப்புறம் ரா கார்லிக், அதாவது பூண்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை மேக்ஸிமம் சாப்பிடுங்க. மேக்ஸிமம் இந்த ஒரு ப்ராப்ளம் வராது. சரி ஓகே கேஸ், இப்போ இந்த ஒரு டேப்லெட்டை பற்றி உங்கள் எல்லாருக்கும் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டாப்பிக்கில் வருவோம், ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்ட்டு. அதுக்கான காரணம் சில ரீசன்ஸ் இருக்குது, அதில் வந்து டீட்டெயிலாக என்னால் இப்போ சொல்லிகிட்டு இருக்க முடியாது. மேக்ஸிமமான ஒரு ரீசன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மைக். என்னோட பழைய மைக் நான் யூஸ் பண்ணப்போ ஒரு வீடியோ கடைசியாக போட்டேன்னா, அதை நம்ம வச்சிருக்கனால டிலீட் பண்ணுறேன்னா தெரியல. அந்த ஒரு வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாக சவுண்டே இல்லை அப்படின்னாங்க. என்னோட மொபைல் டிவைஸில் நான் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சவுண்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் மற்ற டிவைஸ்லேயே நானும் சரின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு உங்கள் மைக்கோட வால்யூம் சரியில்லை ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் மேக்ஸிமம் வீடியோ போடல அந்த ஒரு மைக்கை வச்சு. அந்த ஒரு மைக்னால தான் இப்போதைக்கு எனக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளமே. ஸோ இப்போ தான் நான் ஒரு மைக் வாங்கினேன். வாங்கினோடனே உங்களுக்கு க்வெஸ்சன் அந்த வீடியோ பண்ணுறேன். நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படியாச்சும் இந்த மைக் வாங்கணும் அப்படின்ட்டு, இப்போலாம் மைக் கிடச்சிச்சு. ஸோ அதனால் நான் அந்த ஒரு மைக் வாங்கிட்டேன். மைக் என்ன அப்படின்றத வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வேறு எதுவும் இந்த மெடிசனை பற்றி எதுவும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் அதுக்கு ரீப்ளை பண்ணிடுறேன். இல்லாட்டி அதுக்குள்ளே ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்க எல்லாருக்கும் நான் ரீப்ளை பண்ணிக்கிட்டே தான் வர்றேன். கூடிய சீக்கிரத்தில் எல்லாரோட கமெண்ட்டுக்கு நான் ரீப்ளை பண்ணிடுறேன். சில பேர் மெடிசன்ஸை பற்றி என்னென்ன மெடிசன்ஸை பற்றினா நீங்கள் டவுட் கேட்குறீங்க, ரிவ்யூ கேட்குறீங்களோ அது எல்லாத்த பற்றியுமே நான் கண்டிப்பாக வீடியோவில் பேசுகிறேன். சரி ஓகே கைஸ், பை.